சந்தைக்கு சிறந்தது முகூர்த்த அகர்வத்திகள். வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ மூலமாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி ஐயாவோட ஜாதகத்தை போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் அவருக்கு எதிராக நிற்கக்கூடிய, தமிழகத்தை ஆள காத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி, அந்த கிரக நிலைகளை பற்றி நம்ம கொஞ்சம் அலசி பார்ப்போம். இப்போது இவங்க பிறந்தது 1/3/1951 அப்படிங்கிற டீட்டெயில் நம்மக்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட இவர் பிறந்தது மிட்நைட் பக்கமாக பிறந்ததாகத்தான் நமக்கு கிடைச்ச தகவல் அந்த ஜாதகத்தில் அமைப்பில் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவர் பிறந்தது விருட்சக லக்னம், சிம்ம ராசி, பூர நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். அப்போ இந்த விருட்சக லக்னம், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் இதை வச்சு மட்டுமே சொல்கிறத விட இந்த கிரகநிலைகள் என்ன செய்து எப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்குதுன்னு பார்க்குற போது நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஜாதகத்தின் மகிமையை, ஒரு ஜாதகத்தின் பலத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு சில விதிமுறைகளை நாம் போன வாட்டியை சொன்னேன். இப்பவும் சொல்லணும்னா எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த உலகத்தில் உயிரோட்டமாக சிறப்பாக வாழ வேண்டும் என்று எடுத்துக்கொண்டால் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்தின் ஆற்றல், அந்த அமைப்பு ரொம்ப பலமாக முக்கியமாக நல்லா இருக்கணும். இந்த லக்னாதிபதி பலமாக இருந்தால் மட்டும் போதுமா என்றால் இல்லை. 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய முதல் திரிகோணத்திற்கு சம்பந்தப்பட்ட கிரகமாக இருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவளும் ஜாதகத்தில் சிறப்பாக வலுவாக நன்றாக அமைந்திருக்க வேண்டும். அதே போல் 9ஆம் இடத்த அதிபதி அவரும் இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 1, 5, 9ஆம் பாவாதிபதிகளின் அந்த அமைப்புகளை பொறுத்து தான் அந்த ஜாதகம் பிறக்கின்ற இடம், வளர்கின்ற இடம், வாழுகின்ற இடம், முயற்சிகள், அவர்கள் தொடுகின்ற துறைகள், அவர்கள் எதை நோக்கி பயணப்படுவதற்கு என்ன கடினமாக உழைக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற அனைத்தையும் இந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த அடிப்படையில் பார்க்குற போது முதல்ல இந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மீனத்தில் போய் அமர்ந்திருக்கிறார், 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 1ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்தில் அமர்ந்தது மட்டுமல்ல, அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வியாழ கிரகம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே வியாழனுடைய வீட்டில் செவ்வாயும் செவ்வாயினுடைய வீட்டில் வியாழனுமாக இவரும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அமர்ந்திருக்கிறார்கள். யார் யார்? லக்னாதிபதியும் 5ஆம் பாவாதிபதியும் பரிவர்த்தனை பெற்ற அமைப்பு என்பது இருவருக்கும் பலத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த அடிப்படையில் இந்த லக்னாதிபதி போய் மீனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அவர் தான் அந்த மேஷம் முதல் கடகம் வரையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மண்டலத்திற்கு அதிபதி, ராஜா. அப்படிப்பட்ட ராஜாவாக இருக்கக்கூடியவர் பரிவர்த்தனை பெற்ற காரணத்தால் இந்த செவ்வாய் இங்கிருந்தால் என்ன பலம் செய்வாரோ அந்த பலத்தை ஜாதகருக்கு அள்ளி கொடுப்பார். எப்படி மேசத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன நடக்குமோ அப்படி நினச்சிக்கிட்டே இந்த ஜாதகத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ லக்னாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவது இருக்கலாம், தப்பில்லை. இல்லை லக்னாதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருப்பது மிகச்சிறப்பு, தப்பு கிடையாது. ஆனால் லக்னாதிபதி என்றைக்குமே கேந்திர திரிகோணங்களில் இருக்கிற போது ஒரு ராஜ குடும்பத்தில் பிறப்பதற்கும் ராஜாவாக வாழுவதற்கும், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் கூட அவர்கள் ஒரு நல்ல நிலையை நோக்கிய பயணத்தில் புறப்பட்டு சென்று வாழ்ந்து காட்டுவதற்கும் தேவையான அந்த மன எண்ண ஓட்டங்களை இந்த அமைப்பு கொடுத்து விடுகிறது. அந்த அமைப்பு ஐயா ஸ்டாலின் அவர் ஜாதகத்தில் கட்டாயமாக தெரிகிறது. அதுபோல் 5ஆம் பாவாதிபதி என்று எடுத்துக்கொண்டால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அறிவு திறமை ஆற்றல், தெய்வீக பலம், பிள்ளைகளின் மூலமாக வரக்கூடிய பலம், சந்ததி விருத்திகள், இப்படி பார்க்கின்ற போது இந்த 5ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். அது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால இப்போ 5ஆம் பாவாதிபதி 5ல் இருப்பதாகவே எடுத்துக்கொண்டு கூட பார்க்கலாம். அந்த அடிப்படையில் 5 கூடையவனும் இந்த ஜாதகத்திற்கு மிக்க பலத்தோடு அமர்ந்திருக்கிற காரணத்தால் இந்த ஜாதகத்தில் 1ஆம் பாவாதிபதி லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவரும் 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு கூடிய அமைப்பும் ரொம்ப சிறப்பாகவே இந்த ஜாதகத்திற்கு அமைந்திருக்கிறது என்பது ஒரு பக்கத்தில் இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன், இந்த சந்திரன் 10ஆம் இடத்திலே சூரியன் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த 10ஆம் இடத்துல போய் சூரியன் வீட்டில் போய் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்திரனாகப்பட்டவர், அந்த சந்திரன் இருந்த வீட்டதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே மாசி மாதமாக இருக்கிற காரணத்தினால இதில் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு இடம் கொடுத்த சூரியன் கேந்திரத்தில் பலம் பெற்ற காரணத்தால் இந்த சந்திரனுக்கு மிகப்பெரிய பலம் கிடைத்திருக்கிறது. அதைவிட இன்னும் சிறப்பாக கவனிக்கின்ற போது இந்த சந்திரன் முழு பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடிய நாளன்று பிறந்திருக்கிறார். அப்ப இந்த பௌர்ணமி என்று எடுத்துக்கொண்டாலே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு முழு வெளிச்சம் முழு பலம் இருக்கக்கூடிய அமைப்பு வந்துரும். ஆக இந்த 9ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது தகப்பனார், தகப்பனாராக இருக்கக்கூடிய இவருக்கு அப்பாவாக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி எந்த அளவுக்கு எல்லாம் இருந்து பெயர் புகழோட வாழ்ந்தார் என்பதும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் 9ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியன் பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவர் இன்றைக்கி உலகம் புகழக்கூடிய மாமேதை என்று தமிழர்களால் போற்றக்கூடிய அளவுக்கு பெயர் புகழ் வாங்கிட்டு போய் சேர்ந்தார். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு பிறக்கக்கூடிய ஒரு பலத்தை இந்த ஜாதகத்திலே இந்த சந்திரன் உடல் ரீதியான மனோரீதியான அமைப்புடைய சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருப்பது என்பது நல்ல தகப்பனார் புகழ்பெயரோடு வாழக்கூடிய வீட்டுக்கு பிள்ளையாக பிறந்தார் என்பதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, இது இருந்தால் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜாதகப்படி சூரியன் செவ்வாய் வியாழன் நாம் வழக்கம் போல சொல்லுகிற ராஜ கிரகங்கள் இந்த மூவருடைய பணிகள் அமைப்புகள் என்ன என்பதை பார்க்கணும். இப்போ இந்த சூரியனை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஜாதகத்தில் சிம்மாதிபதியாக இருக்கக்கூடிய 10ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்திலே போய் அமர்ந்திருக்கிறார். ஒரு சிம்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு அரசு உத்தியோகமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு ஆளுமை படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நகர பஞ்சாயத்து தலைவராக வர வேண்டுமானாலும் சரி, அந்த சிம்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அமைப்பை மிக கவனமாக கவனிக்கப்பட வேண்டியது கட்டாயம் ஜாதகத்திலே. அந்த அடிப்படையில் பார்த்தால் 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தொழில்காரகனாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய தொழில்காரகன் சனி என்றாலும் தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மாசி மாதத்திலே இவர் பிறந்த காரணத்தால் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். அந்த சூரியன் இருப்பதற்கு விடம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் உச்சபலத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் மிக வலுவடைந்திருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. அதுபோல் செவ்வாயை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அந்த செவ்வாய் இருந்த வீட்டதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்ற காரணத்தால் செவ்வாயும் வலுவடைந்திருக்கிறார். வியாழ கிரகத்தை பொறுத்தளவு தனுசு மகர கும்பம் மீனம் என்று சொல்லக்கூடிய 4 கட்டங்களுக்கும் அந்த மண்டலத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் மேஷம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் வீட்டில் போய் உட்கார்ந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் கூட சுக்கரன் வீற்றிருக்கிறார். சுக்கரனும் வியாழனும் வீற்றிருப்பது என்பது மிகப்பெரிய நல்ல ராஜயோக அமைப்பை கொடுக்கக்கூடியது. அந்த அமைப்பு என்பது இவருக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கிறது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கூட ஒரு வகையில் வித்தை தொழில் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த 4ஆம் பாவாதிபதி 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அந்த சனி பகவான் அமர்வதற்கு இடம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுக்கரன் போய் குருவோட சம்பந்தப்பட்டு மேசத்திலே வீற்றிருக்கிறார். சந்திரனுக்கு 9ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இந்த அமைப்புகளை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இது ஒரு அரசியல் ஜாதகம் என்பதிலே நமக்கு எல்லளவும் கடுகளவும் சந்தேகமில்லை. உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ இந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகளை பொறுத்தளவு இன்றைக்கி நடக்கக்கூடியது நம்ம கணக்குப்படி பார்த்தா அவருக்கு சனி மகாதிசை. அப்போ இந்த சனி மகாதிசை இவருக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குன்னு பார்க்குற போது இந்த சனி பகவான் லக்னத்திற்கு 3க்கும் 4க்கும் அதிபதி திருதிய 4ஆம் பாவாதிபதி 3 4ஆம் பாவாதிபதி அவர் போய் 12ஆம் இடத்தில் உச்ச பலத்தில் இருக்கிறார். தசாநாதன் உச்சத்தில் இருக்கிறார் என்பது அப்பட்டமான வெளிச்சம். அந்த தசாநாதன் உச்சத்தில் இருக்கக்கூடியவர் மட்டுமல்ல, இன்றைக்கு லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல டுடே கரண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அந்த சனி கிரகம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தைரிய வீரிய பராக்கிரம யோகம்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு ஒரு விதமான தைரிய வீரிய பராக்கிரமம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக தெரிகிறது. இதில் இன்னும் சொல்ல போகணும்னா இந்த சனி மகாதிசையில் என்ன புக்தி நடக்குது அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக போக முடியாது. ஏன்னா அது கரெக்டாக ஜாதகம் இருக்குமான்னு தெரியாது, டீப்பாக போக முடியாது. ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்த மட்டும் இந்த கிரகச்சூழல் இந்த அமைப்பு என்பது அரசியலுக்கு ஒத்துக்கொள்ள வேண்டிய ஜாதகம் என்பதிலே சற்றேறக்குறைய குறைகளே இல்லை. ஆனால் இந்த ஜாதகத்தில் அமைத்திருக்கக்கூடிய இந்த சனி மகாதிசை சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் சிம்ம ராசிக்கும் விருட்சக லக்னத்திற்கும் பெருத்த யோகத்தை செய்வாரா என்பது ஜாதகத்தின் அடிப்படையிலே ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியாக நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த அமைப்பில் பார்க்குற போது 3ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட இதே ஜாதகத்தில் அந்த வியாழ கிரகமாக இருக்கக்கூடியவர் தற்காலத்தில் போய் 4ஆம் இடத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் இதுவும் இந்த ஜாதகமும் ஓரளவுக்கு பலமான ஜாதகம் என்றாலும் கூட நாம் ஏற்கனவே ஒரு ஜாதகத்தை சொல்லியிருந்தோம். அதில் இருக்கக்கூடிய பலம் இதில் சற்று குறைவாகவே காணப்படுகிறது என்பது தான் இதில் நம்ம சுட்டி காட்டப்பட வேண்டிய விஷயம். அப்போ இந்த ஜாதகம் வெல்லுமா வெல்லாதா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு 10-20 நாளில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அடிப்படையாக இந்த சனி மகாதிசை என்பது இவர் ஜாதகப்படி மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுக்குமா என்பது சந்தேகம். அப்படி ஒருவேளை கொடுத்தால் உடல்நலம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளுக்கு உள்ளாகக்கூடியதாகவும் தெரிகிறது. ஆக என்னோட கணிப்பின்படி இவருடைய ஜாதகத்தையும் இதற்கு முந்தி நாம் போட்ட ஜாதகத்தையும் ஒன்றுபடுத்தி பார்க்கின்ற போது அதில் இருக்கக்கூடிய வலிமை இங்கு சற்று குறைவாக தோணுகிறது என்பது ஒரு பக்கத்தில் உண்மை. இருந்தாலும் கூட இந்த ஜாதகர் ஒரு அரசியல் வட்டாரத்திலே தவிர்க்க முடியாத ஒரு ஜாதகம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மக்களை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு 10 நாள் ரிசல்ட் வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.